எல்லோருக்கும் வணக்கம். நான்தான் ஸ்ட்ரெலின். இன்றைக்குள்ள வீடியோவில் மீஷோலேருந்து கொஞ்சம் சாரீஸ் வந்து நான் பிக் செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து விருப்பப்பட்டு எனக்கு அந்த பிக்சரை பார்க்குறேன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுன சாரீஸை நான் எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ளது தான், ரொம்ப ஹை ப்ரைஸான சாரீ எதுவும் நான் எடுக்கலை. இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குதா, இல்லை நம்ம கொடுத்த மணிக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இந்த சாரீ, நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வாங்கினதில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமான சாரீ. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த சாரீயில் ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்குறாங்க. அதாவது இந்த பட்டு மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நீட்டாக இருக்குது. எதுவுமே வந்து த்ரெட்டெல்லாம் வெளிப்பக்கமாக எதுவுமே இல்லை, சூப்பராக ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த சாரீயும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லா கிராண்டான லுக் வந்து கொடுக்குது. இதில் ப்ளவுஸ் பீஸும் இருக்குது, ப்ளவுஸில் ஃபுல்லாக இது மாதிரி பட்டு மாதிரி இருக்கும், ஃபுல் ப்ளவுஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சைடில் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், இந்த சாரீ வந்து நான் கட்டி இருந்த நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ, பெஸ்ட், சூப்பர். நமக்கு மேலே வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல இது மாதிரி உள்ள பட்டு வந்து கொஞ்சம் பார்டர் வந்து கம்மியாக இருக்கும், நமக்கு கீழே வர்ற இடத்துல பெருசாக வந்து பார்டர் வரும், இது மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இந்த கலரை வந்து பிக் பண்ணினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது. நெக்ஸ்ட் ஒன் இந்த க்ரீன் சாரீ, இந்த கலரு சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. இது பட்டு கோல்டன் பட்டு கிடையாது, காப்பர் பட்டுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி, பாருங்கள் காப்பர் ஷேடில் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பகுதியில் இந்த அளவு பார்டர் வரும், கீழே இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா, இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த சாரீயில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சாரீ கட்டுற நேரம் சுற்றி வர நேரம் நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைட்லேயே அந்த பட்டு ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல்லாக பேக்கில் வந்து வரல, அதாவது கீழே. ஓகேவா, கொஞ்சம் பாதியில் இருந்தது மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் சாரீயோட மெட்டீரியல் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப எப்படி சொல்கிறது, கட்டினா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்ல அது மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சாரீ பெஸ்ட்டு, ஒர்க்கெல்லாம் பெஸ்ட்டு, அந்த ஒரு இடத்துல மட்டும் பட்டு இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சாரீ இது. இது வந்து நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இந்த மெரூனில் இது மாதிரி ஒரு சாண்டல் கலர் மாதிரி, இல்லை கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிற பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்களா, இது என்ன கலர், இந்த மாதிரி உள்ள கலர் வந்து வர்றது ரொம்ப பிடிக்கும், பிடிச்சி தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த சாரியை வாங்கின பிறகு எனக்கு அந்த அளவு ஒரு எப்படி சொல்கிறது ஹாப்பி இல்லை. ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க்கெல்லாம் நீட்டாக இல்லை. ஓகேவா, ப்ரைஸில் ஓகே, ஆனால் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டேமேஜ் மாதிரி இருக்குது, டேமேஜ்னால் அந்த பட்டெல்லாம் வந்து நீட்டாக அப்படி பர்ஃபெக்டாக இல்லாமல் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் 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 மிஸ்டேக் எல்லாம் தெரியுது, ஃபுல் சாரீலேயும் தெரியுது. ஆனால் நான் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன், ரிவ்யூவில் நல்லா இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் வந்து வாங்கினவங்களுக்கு நல்ல சாரீ கிடச்சிருக்கலாம், நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு நல்லதாக கிடச்சிச்சு அப்படின்னா ஓகேயாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது மாதிரி கொஞ்சம் டேமேஜ் மாதிரி உள்ள பீசஸ் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா, நிறைய பார்த்தீங்கன்னாலாம் தெரியும். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சாரீ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. இந்த சாரீயில் இந்த ஒர்க்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கேமராவில் எந்த அளவு தெரியுதுன்னெல்லாம் தெரியல. சப்போஸ் வந்து கேமராவில் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியல, ஆனால் நேரடியாக பார்க்குற நேரம் அப்படி கரெக்டாக தெரியுது. ஆனால் அந்த சாரீ நல்லா இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப லைட் வெயிட்டு. சாரியோட எண்டில் இது மாதிரி வந்து நாட் போட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு விஷயம்தான், பட்டு மட்டும் கரெக்டாக நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய சாரீஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிற நேரம் மட்டும்தான் சாரீ வந்து வேர் செஞ்சுப்பேன், நார்மலாக மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டுப்பேன்.
நீங்கள் வந்து சாரி எப்படி கட்டுறது அப்படின்னு வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க, அந்த ஃப்ளீட் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. நான் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது ஓகேவா சாரி கட்டுறது. அதாவது ஒரு சிலர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சராக தெரிகிறது மாதிரியெல்லாம் நீட்டாக சூப்பராக வந்து கட்டுவாங்க, அந்த அளவு எனக்கு வந்து தெரியல ஓகேவா. மேபி வந்து ட்ரை பண்ணுனா கொஞ்சம் கூட நல்லா கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அந்த வீடியோ சாரீ கட்டி போடுறதுக்கு நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை, அதனால் நான் அந்த வீடியோ போடலை சாரி. ஏன்னா கமெண்டில் முன்னாடியே கேட்டாங்க, நான் அது செய்ய முடியலை. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். சாரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.